பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர்ல இருக்கிற கிறிஸ்துகுல ஆசிரமத்தில் அமைந்திருக்கும் ஜெபாலயத்திற்கு முன்பாக நின்று உங்கள் சகோதரன் பால் பிரபாகர். இந்த ஜெபாலயமானது இங்கிருக்கிற கல்வெட்டின்படி பார்க்கும்பொழுது 1928 ஆண்டில் அஸ்திவாரம் போடப்பட்டு 1933 ஆண்டில் இது வந்து கட்டி முடிக்கப்பட்டது. நுழைவாயிலுடைய முகப்புல யோவான் 4 அதிகாரத்தில் இருக்கிற வசனமான தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்ள வேண்டும் என்கிற வசனத்தை இந்த இடத்துல பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த ஜெப ஆலயமானது அருமையான தேவனுடைய ஊழியர்கள் இயேசுதாசன், சவரிராயன் மற்றும் அவருடைய தோழரான பேட்டன் பிரபு இவர்களால் இந்த ஆலயமானது நிர்மாணிக்கப்பட்டது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக இந்த ஜெப ஆலயத்தை அவர்கள் இருவரும் சேர்ந்து கட்டியிருக்கிறார்கள். இதில் அந்த பேட்டன் பிரபு என்கிறவர், அவர் ஒரு ஐரோப்பா கண்டத்தை சார்ந்தவர், ஐரோப்பாவிலிருந்து வந்த ஒரு மிஷினரி. இங்கு வந்து அவர் ஊழியம் செய்தது மாத்திரமல்ல, அவருடைய கல்லறையும் இங்கே இருக்கிறது. இது போல இந்தியாவில் ஆயிரக்கணக்கான மிஷினரிகள் உலகத்தின் பல மூலையிலிருந்தும் இயேசுவினுடைய அன்பை எடுத்து சொல்லும்படியாக இங்கு வந்த அத்தனை பேரும் கூட இங்கே விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஜெப ஆலயத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது என்றால், யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி எப்படி மோசே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கி, அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் 3 பகுதிகள் இருந்தது. வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று இருந்தது போல இந்த திருப்பத்தூர்ல இருக்கிற கிறிஸ்துகுல ஆசிரமத்திற்கு உள்ளே அமைந்திருக்கும் இந்த ஜெப ஆலயமும் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஒத்த மாதிரியின்படியே 3 பிரிவுகளாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நான் நின்று கொண்டிருப்பது வெளிப்பிரகாரம். தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே, தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே, மெய்மன ஆனந்தமே, மெய்மன ஆனந்தமே. ஜெபாலயத்தினுடைய நேர் பின்புறத்தில் இந்த திருப்பத்தூர் கிறிஸ்துகுல ஆசிரமத்தினுடைய ஸ்தாபகர்களான சவரிராயன், இயேசுதாசன் அவர்களுடையதும் மற்றும் ஸ்காட்லாந்து தேசத்தை சார்ந்த பேட்டன் பிரபு அவர்களுடைய கல்லறையும் இந்த நேரத்தில் நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த கல்லறையில்தான் அருமையான டாக்டர் சவரிராயன் இயேசுதாசன் அவர்கள், இவரை அன்போடு கூட பெரியண்ணன் என்று அழைக்கிறார்கள், இவர்தான் இந்த கிறிஸ்துகுல ஆசிரமத்தினுடைய ஸ்தாபகராயிருக்கிறார். இந்த பக்கத்தில் கர்த்தருக்குள் நித்திரையடைந்து உறங்கிக் கொண்டிருக்கும் அருமையான ஐயா எர்னஸ்ட் ஃபோர்ஸ்டர் பேட்டன். இவர் ஸ்காட்லாந்து தேசத்தை சார்ந்தவர். இவர் அன்போடு கூட இவரை சின்னண்ணன் என்று அழைக்கிறார்கள். இவர் பெரியண்ணன், இவர் சின்னண்ணன். இவர் ஒரு தமிழர், இவர் ஒரு ஆங்கிலேயர். கிறிஸ்துவின் அன்பினால் இவர் இருவரும் இணைக்கப்பட்டு இந்திய தேசத்தின் மேலே இருந்த பாரத்தினால் இவர்கள் மருத்துவத்திலே மிக உயர்ந்த படிப்பை படித்தவர். ஆனாலும் கூட ஒரு ஆங்கிலேயர் இன்னும் இவரை குறித்ததான
குறிப்புகள் சொல்லுகிறது, அன்றைக்கு இருந்த ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு எதிராக சுதந்திர போராட்டத்திலே இந்தியர்களுக்கு ஆதரவாக இருந்து போராடி இவர் கைது செய்யப்பட்டவர். அன்றைய பிரிட்டிஷ் போலீசாரால் இவர் அதிகமாய் துன்புறுத்தப்பட்டவர். மாத்திரமல்ல, இவர்கள் இருவரையும் பார்ப்பதற்காக உயிரோடு இருக்கும் பொழுது இவர்கள் இருவரையும் பார்ப்பதற்காக இந்தியாவில் தேசப்பிதா என்று அழைக்கப்படுகிற மகாத்மா காந்தி அவர்கள், காந்தியடிகள் அவர்களும் கூட இந்த இடத்திற்கு வந்து, இதே ஆசிரமத்திற்கு வந்து இந்த ஆசிரமத்தினுடைய காரியங்களை அவரும் பார்வையிட்டு சென்றிருக்கிறார். இந்த கலர்களுக்கு முன்பாக நின்று உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரே ஒரு சின்ன ஒரு கருத்து என்னவென்றால், இது போல எத்தனையோ ஸ்காட்லாந்திலிருந்தும் மற்றும் பல தேசங்களிலிருந்தும் எத்தனையோ மிஷினரிகள் இந்தியாவை நேசித்து இந்தியாவிற்காக அவர்கள் வந்து அவருடைய உயிரையும் முடிப்பாக வைத்து எத்தனையோ கிளைமேட் எல்லாம் தாண்டி இந்த நம்முடைய தேசத்தில் வந்து ஊழியம் செய்தார்கள். அவள் வந்ததில் பெரும்பாலானவர்கள் தாங்கள் விட்டு வந்த தேசத்திற்கு அவள் திரும்பி போகவே இல்லை. இந்த நாட்டை நேசித்தவர்கள், இந்த அருமையான மிஷினரிகள் கடைசியாக இந்த தேசத்திலே தங்களுடைய சரீரத்தையும் இங்கே அவர்கள் வந்து புதைத்து இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு, இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஊழியர்களுடைய சாட்சிகளையும் அவள் செய்த ஊழியத்தினுடைய எல்லா மேன்மையான காரியங்களையும் நாம் எடுத்து சொல்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆனபடியினால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இப்படிப்பட்ட ஊழியர்களுடைய ஊழிய ஸ்தலங்களுக்கு சுற்றுலாவாக நம்முடைய பிள்ளைகளை கொண்டு சென்று அவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்ததான எப்படியாக இந்த மிஷினரிகள் கிறிஸ்துவின் மேலே இருக்கிற அன்பினால் நெருக்கி ஏவப்பட்டு நம்முடைய தேசத்தை நேசித்து எப்படியாக இந்த இடங்களில் வந்து ஊழியம் செய்தார்கள் என்பதை நாம் சொல்லித்தர வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.